தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் வழக்கறிஞர்கள் பிரிவு அறிமுக கூட்டம் சென்னை அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதி டிஒய்எம் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் லியோ ஜான்சன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், சிறுபான்மை பிரிவு வாரியத்தின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். அப்போது பேசிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், வழக்கறிஞர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொள்ளவும் ஏழை எளிய மக்களின் வழக்குகளை வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உதவுகின்ற வழியில் பணியாற்ற வேண்டும் என்றும், தமிழக அரசு எப்போதும் சிறுபான்மை மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு உறுதுணையாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைக்காமல் குறிப்பாக இந்துக்கள் மட்டுமே அழைத்து, குறிப்பாக ஆதீனங்களை அழைத்து ஜனநாயக விரோதமான செயலை பாரத பிரதமர் அவர்கள் செய்திருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற தன்மை என்பது ஒரு ஜனநாயகத்துடைய அடித்தளம். அது எந்த நிலவர இருக்கும் என்பது மூன்றாவது நம்முடைய வலியுறுத்தக்கூடியது ஒரு சோசியலிஸ்ட் சொசைட்டி, அதாவது ஜஸ்ட் சொசைட்டி, ஒரு நீதி தழுவிய ஒரு அமைப்பு நம்ம நாட்டில் இருக்கும். இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு உருவாகியிருக்கு. ஒரு அரசே இருந்து கொண்டு வெறுப்பை பிரச்சாரம் செய்வதை நம்ம ரொம்ப வெகு இடங்களில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டெமோக்ரஸி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு சமூகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து இங்கே வந்திருக்கு. அது ஒரு பேராபத்தை விளைவிக்குமோ என்ற அச்சம் இன்றைக்கு எல்லோரிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சிறுபான்மை மக்களும் அல்லது வல்னரபிள் செக்ஷன்ஸ், சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதுதான் ஒரு அரசுடைய அடிப்படை கடமை. அரசு மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூகத்தினுடைய கடமையும் கூட. அது இந்த கடமை வந்து கடந்த காலங்களில் கவரப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். இது வேதனை தரக்கூடிய, நாம் சற்று உற்று நோக்கி பார்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு நம்முடைய முன்னாள். இந்த வழக்கறிஞர் அறிமுக கூட்ட நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், ஆர்இவி ஜேக்கப் கோசி மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் பிஎஸ் அமல்ராஜ், தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் டிஆர்என் ஐசக் மூர்த்தி மற்றும் அனைத்து மாவட்டத்திலிருந்து 200-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த அறிமுக கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.